இது கூட எனக்கு தெளிவாக தெரியாது. பட் இறைவனுடைய அருளால் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் இந்த 50வது படம் இது பெரிய சாதனைலாம் கிடையாது. ஏற்கனவே நான் தான் சோம்பேறி மியூசிக் டைரக்டர். ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் பாட்டுன்னா பாட்டில் இருக்கிற பாட்டை ஒரு 20,000 செக்மெண்ட்ஸாக பிரித்து போட்டு அதில் நான் சந்தோஷமாக ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுவேன். ஒரு பாட்டை 200-300 வாட்டி கேட்டு முடிஞ்சு போன பாட்டை மட்டும் விட்டு வர மாட்டேன். அது அதில் வேறு என்ன பண்ணலாம் அது எதாவது இன்ஸ்பைர் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தியானம் மாதிரியும் அப்புறம் ஒரு நுகர்வோர் ஒரு கன்சியூமர் மாதிரி தான் என்னுடைய ப்ரொடக்ஷன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி இந்த 50வது படம் ஏஎல் விஜயோட அமைஞ்சது. அண்டு எல்லோரும் சொல்லிட்டாங்க விஜய் பற்றி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், விஜய் சச் அ ஸ்வீட் பர்சன். முதல்ல அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். சொல்லுவாங்களே வளர்த்த அப்படி ஒரு புள்ளை வளர்க்கணும்னு. ஸோ அவரோட அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் நான் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு சாயிஷா அப்சல்யூட்லி ஃபேபுலஸ். நான் லேசா லேசான்ற படம் பண்ணும்போது எனக்கு நினைவு இருந்து த்ரிஷான்றவங்க ஒரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க அந்த நேரத்தில் எல்லாம் கதை சொல்லுற போல ஜஸ்ட் ஜெக்க ஷூஸ் ஓ ஃபேன்டாஸ்டிக் அவங்க வந்து ரொம்ப தூரம் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எங்கேயும் காதல் பண்ணும்போது ஹன்சிகான்ற ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து சில ஆர்டிஸ்ட் இப்படி ஜஸ்ட்டு அட இவங்க நம்ம மக்களுக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற. மூணாவது சாயிஷா தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இந்த படம் ஃபஸ்ட்டு சாங் முடிஞ்சோடனே என்கிட்ட பிரபுதேவ் ஒரு கதை சொல்லுவார். அப்பயே சொன்னேன் சாயிஷான்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. என்னென்ன ஆக்சுவலி சாயிஷா நான் இப்போ தான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி நாங்கள் நேரில் பார்த்தல. பட் அவங்களுடைய ஃபோட்டோஸு பிக்சர்ஸு வீடியோஸ் எல்லாம் அவர் காமிச்சிருக்காரு. உடனே பிரபுதேவ் சார் அவங்க தான் சார் நம்ம படத்துக்கு ஹீரோயின். ஸோ ஐ திங்க் இது ஒரு இந்த 2017 தமிழ் சினிமாவுக்கு இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு வரவு. ஸோ சாயிஷா இட்ஸ் லாங் வே டு கோ.